ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பைக்கான ஒரு புதிய தரவரிசை பட்டியல் தற்போது வெளியாகியிருக்கு. இந்த பட்டியலில் பாகிஸ்தான் அணி முதல் இடத்துலையும் இந்திய அணி கடைசி இடத்துலையும் இருக்காங்க. இருந்தாலும் இது இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான கருத்து பார்ப்போம். கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு கேட்ச் பிடிச்சோம் அப்படின்னா அது ஆட்டத்தோட போக்கியை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. அதனால எல்லா அணிகளுமே தற்போது ஃபீல்டிங்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல இந்த உலகக்கோப்பையில பாத்தீங்க அப்படின்னா எந்த அணி ரொம்ப ஒரு மோசமான ஃபீல்டிங், அதாவது ஒரு ஒரு போட்டிலையும் மோசமான ஃபீல்டிங் செஞ்சு அதிகமான கேட்சுகளை தவற விட்ட அணி எது அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணி முதல் இடத்துல இருக்காங்க. இவங்க மொத்தம் இந்த உலகக்கோப்பையில மட்டுமே 14 கேட்சுகளை தவற விட்டுருக்காங்க. இரண்டாவது இடத்துல இங்கிலாந்து அணி, இவங்க 12 கேட்சுகளை தவற விட்டுருக்காங்க. மூன்றாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணி, இவங்க 9 கேட்சுகளை தவற விட்டுருக்காங்க. நான்காவது இடத்துல தென்னாப்பிரிக்க அணி, இவங்க 8 கேட்சுகளை தவற விட்டுருக்காங்க. ஐந்தாவது இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி, இவங்க 6 கேட்சை தவற விட்டுருக்காங்க. அடுத்த இடத்துல ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ், இவங்க 2 பேரும் தலா 4 கேட்சுகளை தவற விட்டுருக்காங்க. அடுத்ததா ஸ்ரீலங்கா, இவங்க 3 கேட்சுகளையும் ஆப்கானிஸ்தான் 2 கேட்சுகளையும் தவற விட்டுருக்காங்க. இந்திய அணி கடைசியில இருக்காங்க. இவங்க வந்து ஒரே ஒரு கேட்ச் மட்டுமே இந்த உலகக்கோப்பை தொடர்ல தவற விட்டுருக்காங்க. இது போல ஃபீல்டிங்ல சிறப்பா செயல்படுறதே இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி ஒரு வெற்றிகரமான அணியை திகழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் 2017 ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட ஃபீல்டிங் ரொம்பவே ஒரு மோசமா இருந்துச்சு. அதன் பிறகு இந்திய அணியில ஃபீல்டிங்க்கு அதிகமான கவனம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல இந்திய அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஸ்ரீதர் அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தற்போது இந்திய அணி ஃபீல்டிங்ல ரொம்ப அபாரமா செயல்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது இருக்கக்கூடிய உலகில அபாயகரமான ஃபீல்டர்களா விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா, அவங்க 2 பேரும் இருக்காங்க. இதே போல இந்த உலகக்கோப்பை முழுக்க இந்திய அணி ஃபீல்டிங்ல ரொம்பவே திறமையா செயல்பட்டாங்க அப்படின்னா இந்திய அணி கோப்பையை வெல்வதற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.